ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் டெக்கன் டீம்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 7 இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். எந்த வந்து பார்த்திங்கன்னா, சோனி என்னோடய பயாஸ் ஆப்ஷன் வந்து F2. ஓகேங்களா? பயாஸ் உள்ளே போயிட்டு பூட் ஆப்ஷனில் உங்கள் எக்ஸ்டர்னல் டிவைஸ் பூட்டை எனேபிள் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்டர்னல் டிவைஸை மேலே கொண்டு வாங்க. எக்ஸ்டர்னல் டிவைஸை மேலே கொண்டு வந்துறதுக்கு பார்த்திங்கன்னா, F5/X6 சேஞ்ச் வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் F5 கொடுத்தீங்கன்னா மேலே போகும். F10 கொடுங்க. எஸ், என்டர் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். டைரெக்டாக பூட் ஆக ஆரம்பிச்சிடும். என்டர் கொடுங்க. உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 7 அல்டிமேட் 64-bit போட போகிறோம். அக்செப்ட், லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. கஸ்டம், எனக்கு வந்து நான் இப்போ க்ளீன் பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். எல்லா பார்ட்டிஷனும் நான் இப்போ எரேஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஏ மட்டும் ஃபார்மேட் பண்ணி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால், நீங்கள் முன்னாடி என்ன பண்ணணும்னா, டெஸ்க்டாப்பில் என்டர் ஆனவுடனே ஃபஸ்ட்டு உங்கள் சியோட ஃபைலை ரீநேம், லோக்கல் டிஸ்க்கு சியை வந்து ரீநேம் பண்ணிங்க. அப்போ தான் உங்களால் சி பார்ட்டிஷனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 320 GB. எனக்கு சிக்கு மட்டும் 100 GB இருந்தால் போதும். அப்ளை கொடுங்க. ஓகே, இப்போ இதை நான் ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த பார்ட்டிஷனில் உங்களுக்கு தேவையோ அதில் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக அதோடய ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி ரீஸ்டார்ட் ஆகும். பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. இது இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் ரன் ஆகும். உங்கள் ஹார்ட் டிஸ்கோட இதை பொறுத்து இருக்கு, ஹெல்த்தை பொறுத்து இருக்கு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே ரீஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ரீஸ்டார்ட் ஆனோடனே கடைசியாக இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து நிற்கும். இப்போ நான் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டமை, பயாஸ்க்குள்ளே போங்க. அதை அப்படியே ரீசெட் பண்ணுங்கள், பண்ணதே அப்படியே ரீசெட் பண்ணுங்கள். முன்னாடி பண்ணோம் இல்லைங்களா, எக்ஸ்டர்னல் டிவைஸை எனேபிள் பண்ணோம், டிசேபிள் பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க்கை ஃபஸ்ட்டு பூட் டிவைஸாக வச்சுருங்க. அப்போது எப்போது உங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனாலும், இல்லை நீங்கள் ஷட் ஆன் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணாலும், ஹார்ட் டிஸ்க்லேருந்தே பூட் ஆகும். எந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ்லேருந்தே பூட் ஆகாது. F10 சேவ் கொடுத்துருங்க. இப்போ நார்மலாக வந்து பூட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஹார்ட் டிஸ்கில் இருந்து. ஓகேங்களா? இன்னொரு 10-15 மினிட்ஸில் உங்களோட விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சு திருப்பி இன்னொரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆகும். அப்போது நீங்கள் எதுவும் பேனிக் ஆகிடாதீங்க, பயந்துடாதீங்க. உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்துங்க. உங்களுக்கு என்ன நேம் கொடுங்க? நான் அட்மின் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்லி கொடுக்காதீங்க. ப்ராடக்டை லேட்டராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Ask me later. Windows 7 install ஆயிடுச்சு. Personalize பண்ணுங்க. இப்போ விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.